ஹாய், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து ரொட்டீன் வீடியோ பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஃபுல்லும் வந்து ஃபங்க்ஷன் விலாக், ஃபங்க்ஷன் வீடியோ அப்படியே பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனே. எனக்கும் வந்து ரொட்டீன் வீடியோ, அதுக்கப்புறமா வந்து விலாக்ஸ்லாம் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறமா வந்து அண்ணாவோட என்கேஜ்மெண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு, நிறைய விஷயஸ், அதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. மார்னிங் வந்து காஃபி இல்லை வந்து டீ குடிக்காமல் வந்து இருக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து காஃபி போடுறதுக்காக வந்து பால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ் தான் வைக்க போகிறேன். பிருதுனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அரிசிக்கு வந்து ஒரு கால் கப் வந்து பருப்பு எடுத்துப்பேன். நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரைஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து முக்கால் கப் ரைஸ், அதுக்கப்புறமா கால் கப் பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். எனக்கு வந்து டீயை விட வந்து காஃபி தான் பிடிக்கும். ஸோ மார்னிங் வந்து இப்போல்லாம் காஃபிக்கு அப்படியே மாறியாச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து சன்ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பாட்டிலாக வாங்கிப்பேன், பெரிய பாட்டில். இன்றைக்கி வந்து அது காலியானதுனால வந்து இந்த 2 ரூபீஸ் பேக்கெட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பேக்கெட் போட்டு தான் எனக்கு வந்து காஃபி ரெடி பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காஃபி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பிருதுனுக்கு வந்து கொடுக்குற மில்க்கை வந்து நான் அப்படி பிளெயின் மில்க்காக கொடுக்குறதில்ல, அவனுக்கு வந்து நிறைய சளி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து தான் வந்து அவனுக்கு கொடுக்குற பால் வந்து நான் இப்போ அப்படி கொடுக்குறேன். மஞ்சள் பொடிக்கு பார்த்தலாம் நம்ம வந்து ஃப்ரெஷ் மஞ்சள் கிடச்சாலும் அதுவும் துருவி போட்டு வந்து சேர்த்து வந்து கொடுக்கலாம், அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வந்து ரைஸ்லாம் ஊறட்டும், அப்படியே வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வந்து அடுத்து வந்து குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போல்லாம் ஒரு பாஸ்ட் 1 வீக்காக வந்து இங்கே கண்டினியூஸாக வந்து ரொம்ப வந்து மழையாக தான் இருக்குது. நான் சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பூத்து அந்த பூ வந்து வாடுற லெவலுக்கு ஆகிட்டு அப்படியே வந்து மரமும் வந்து முறிஞ்ச மாதிரியே இருக்குது. வீட்டில் வந்து ரெட் கலர் தண்டு கீரை போட்டிருந்தேன். நம்ம ரெய்னி டைம் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து அப்படியே விட்டால் வந்து அந்த லீஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். மழையும் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற கீரையெல்லாம் கட் பண்ணி பொரியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கீரை எல்லாம் கட் பண்ணிட்டுருக்கேன். ஓரளவு வளர்ந்த கீரை எல்லாமே கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதெல்லாம் அடுத்து வந்து வளர்ந்து வரட்டும், அடுத்த டைம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு. வீட்டில் வந்து நம்ம வந்து இப்படி காய்கறி எல்லாம் போட்டு வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இனி வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணுவீங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிருதுனுக்கு வந்து பருப்பு சாதம் குக் பண்ணுவேன். பருப்பு சாதத்துக்கு வந்து பெரிய வெங்காயம் போடுறத விட வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம வந்து தோலெலாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பருப்பு சாதத்துக்கு வந்து ஒரு குட்டி தக்காளி எடுத்து வந்து அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணால் தான் அது வந்து குழஞ்சி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பண்ணுறதை விட வந்து நெய் விட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தி கூட. நான் பிருதுனுக்கு வந்து யூஸ்வலாக பண்ணும்போது வந்து நெய் விட்டு தான் பண்ணுவேன். நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுத்த பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா வந்து நீங்கள் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பிருதுனுக்கு வந்து காரம் பிடிக்கவே செய்யாது, அதனால் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதில் கூடிய ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து ஒரு 3.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு சாதம் வந்து நல்லா குழஞ்சி நல்லா இதாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து 1 கப் வந்து ரைஸ் எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு 3.5 கப் வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு 3 விசில் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்போட டேஸ்ட்டை பார்க்கணுன்னா நம்ம அந்த தண்ணியை வந்து லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக வந்து அதில் உப்பு டேஸ்ட் இருக்கணும். அப்போ வந்து நம்ம சாதம் குக் பண்ணி வரும்போது கரெக்டாக இருக்கும். ரைஸ் வந்து குக் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து குயிக்காக வந்து நம்ம கீரை பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கீரை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு வந்து இந்த கீரை கட் பண்ணுறதே பிடிக்காது. மார்னிங் குயிக்காக வந்து அப்படியே வந்து கீரை பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்த்த செடியிலேருந்து காய்கறி பறித்து குக் பண்ணால் அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பருப்பு சாதமும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. பருப்பு சாதம் வந்து இப்படி கொஞ்சம் வந்து தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். நான் இனி வந்து இந்த காஞ்ச மிளகாலாம் எடுத்துகிட்டு வந்து அப்ரிதுனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்பேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பவர் கட் ஆகிட்டு. ஸோ வந்து குயிக்காக வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து லஞ்சும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து ஈவினிங் தான் வந்து மீன் குழம்பு வச்சேன். அது இருந்ததுனால அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து அந்த லஞ்சை வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். எப்போவுமே வந்து மார்னிங் வந்து ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு எப்போ வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி அந்த பேக்கில் எடுத்து வச்சு முடிக்கிறனோ அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அது எடுத்து வைக்கிறது வர ரொம்ப பிஸியாகவே இருந்த மாதிரி இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி வந்து அப்படி கம்ப்ளீட்டாக வந்து வேலையை முடிச்சாச்சு. மார்னிங் வந்து வேலையெல்லாம் முடிச்சு வந்து பிருதுனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயாச்சு. நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். இப்போ எங்கே கிளம்பி இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கேன், அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன். அண்ணாவோட என்கேஜ்மெண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய நிறைய விஷஸ்லாம் வந்துருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப கேரிங்காக வந்து நிறைய விஷஸ் சொல்லியிருந்தீங்க. உங்கள் விஷஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷஸ்க்கு அப்புறமா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட், அதுக்கப்புறமா நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்து நான் வந்து கமெண்ட்டுக்கு கீழே வந்து ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துருந்ததுன்னா அதில் 80 கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சேம் க்வெஸ்டினே தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து நான் கமெண்ட் ரிப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல. சோ அதனால தான் வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிரலாம் அப்படி நினைச்சிருந்தேன். நீங்க நினைச்சிருக்கலாம் பார்ட் 1 வீடியோல நாங்க கேட்டோம், நீங்க பார்ட் 2ல வந்து அந்த ஆன்சரை சொல்லிருக்கலாம் அப்படினி. பார்ட் 1 வீடியோ அப்புறமா பார்ட் 2 வீடியோ ரெண்டுமே வந்து நான் சேம் டைம்ல எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். டைம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததனால தான் வந்து ரெண்டு வீடியோவை வந்து ஷேர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா தான் உங்க கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்க. அதனால வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்லிரலாம் அப்படினு வந்து நினைச்சிருந்தேன். ஆன்சர்ஸ்லாம் சொல்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னோட அண்ணா அண்ணி பற்றியெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து என்னோட சேனல், நான் வந்து என்னோட ரொட்டீன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் வந்து அவங்கள பற்றி ரொம்ப கேட்கும்போது அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணக்கூடாது, அது வந்து நல்லாவும் இருக்காது. ஏன்னா நான் வந்து என்னோட ரொட்டீன் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த சேனலே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், நான் வந்து டக்குன்னு வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நான் எப்படி அவங்க வந்து அவங்களோட பர்சனலை வந்து இங்கே வந்து ஷேர் பண்ண முடியும்? ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, செகண்ட் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இப்படிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வந்து நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு வந்து நான் உடனே வந்து அவங்கள பற்றி எல்லாமே ஷேர் பண்ணால் அதுவும் வந்து நல்லாவும் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் நான் கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணாட்டி அதுக்கும் வந்து திட்டி கமெண்ட் போடுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து என்னை பற்றி நிறைய கேட்கலாம், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் அவங்கள பற்றி அவங்க பர்சனல் லைஃப்க்குள்ளாடி போய் வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறது வந்து அது ரொம்ப தப்பு. கமெண்டில் வந்து அண்ணாவோட வெட்டிங் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ணாவோட வெட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா December 4th. அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து வெட்டிங்க்கும் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 month கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்களும் வந்து ரொம்ப பிஸியாக வந்து வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அண்ணாவோட வெட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா December 4th. அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக நிறைய வந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபஸ்ட் அண்ணி எங்கே அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட் அண்ணி எங்கே, ஏன் உங்கள் ஃபங்க்ஷன் வரல அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறது ஓகே தான். ஆனால் நிறைய பேர் ஏன் நீங்கள் ஃபஸ்ட் அண்ணியை ஒதுக்கி வச்சுருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் உங்கள் வீட்டில், ஏன் அவங்கள மட்டும் தள்ளி வச்சுருக்கீங்க, ஏன் அவங்கள மட்டும் சேர்த்துக்காமல் இருக்கீங்க இப்படின்லாம் க்வெஸ்சன் கேட்குறீங்க. எனக்கு வந்து அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வராட்டி வந்து அவங்கள வந்து ஃபேமிலியிலேருந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க, இல்லை தள்ளி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு
வந்து எனக்கு யோசிக்கவே முடியலை. நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க. கேட்கும்போது இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எங்கள் வீட்லேயே பார்ப்பாங்க, அவங்களும் வந்து கீழே கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப கேட்டுட்டு இருந்த அந்த கேள்விக்கு வந்து ஆன்சரை சொல்லிடுறேன். ஏன் வந்து என்னோடய ஃபஸ்ட் உள்ள அண்ணி வந்து ஃபங்க்ஷன் வரல அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட அண்ணாவோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி தான் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸ் ஆன டைம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஒழுங்காக வந்து ப்ராப்பரான லீவ் இல்லை. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து வெளியே ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து முன்னாடியே வந்து உள்ள ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், என் அண்ணா அண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா எல்லா அண்ணாவுமே வந்து வெளியே இருக்காங்க அப்படின்னு. நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக பார்க்குற நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபஸ்ட் அண்ணா மேரேஜ், அதுக்கப்புறமா செகண்ட் உள்ள அண்ணா மேரேஜ் எல்லாம் ஒரு 6 மந்த் கேப்லேயே வந்து நடந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து செகண்ட் உள்ள அண்ணா மேரேஜ் டைமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே இருந்து லீவை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. யாருக்குமே வந்து லீவும் வந்து ஒழுங்காக இல்லை. எல்லாரும் வந்து இந்த டைமில் வந்து உடனே வந்து மேரேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் கெஸ் பண்ணல. டக்குன்னு ஓகே அலைன்ஸ் ஃபிக்ஸா, நாங்கள் வந்து மேரேஜ் இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுல வர அவ்வளோ யோசிக்கலை. அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எப்போ மேரேஜ் வைக்கலாம், எப்போ என்கேஜ்மெண்ட் வைக்கலாம், இந்த இதுதான் வந்து ரொம்ப பெரிய இதாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே எங்கள் வீட்லேயும் அதுக்கப்புறமா அண்ணி வீட்லேயும் வந்து ஜாதகம்லாம் நாங்கள் ரொம்ப பார்ப்போம். பார்க்குற டைமில் என்னாச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளாடி வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ வந்து 2 மந்த்ஸ் தான் கரெக்டாக வந்து எங்களுக்கு டைம் இருந்துச்சு. இதில் வந்து எப்படி வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது வந்து கல்யாண மாப்பிள்ளையை வந்து எப்போ வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டாக தான் இருந்துச்சு. அண்ணாக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியுமா இல்லை மேரேஜுக்கு வர்றதா இப்படின்னு வந்து பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து வீட்டில் வந்து 4 பேருமே வந்து வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து எங்களுக்கு வந்து யார் எப்போ வருவா, எப்படி வந்து அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய இதாகி போச்சு. கடைசியில் வந்து டேட்டும் வந்து ரொம்ப நல்ல நாள் பார்த்து நாங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து அது வந்து ஒர்க்கிங் டேயில் தான் வந்து அந்த டேட் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதாவது அண்ணோட என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் வந்து நடந்திருக்கும். நாங்கள் வந்து அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதை வந்து மாப்பிள்ளை வரணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு தான் வந்து அந்த டேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்புறமா செகண்ட் உள்ள அண்ணாக்கு வந்து லீவ்ல வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ அவை வந்து கரெக்டா வந்து ஒரு 4 டேஸ் லீவ்ல வந்து கரெக்டா டிராவல் பண்ணி வர்றதுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங் கிளம்புறதுக்குமே வந்து அவனுக்கு டைம் வந்து ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அப்புறமா என்னோட ஃபர்ஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா இங்க மதுரையில தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1 டே லீவ் வாங்கிட்டு வந்தாங்க. எப்பயோ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து லீவ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. நான் வந்து முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், என்னோட அண்ணியுமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒர்க்கிங் டேயில் ஃபங்க்ஷன் இருந்ததுனாலையும் அவங்களுக்கு வந்து லீவு வந்து ஒழுங்காக கிடைக்காததுனாலையும் தான் வந்து அண்ணி வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியலை. இதான் வந்து பெரிய ரீசன், அண்ணி வந்து ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்த ரீசன். யாரும் வந்து வேணுன்னே ஃபங்க்ஷனுக்கு வராமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க சிச்சுவேஷன் அப்படி லீவு கிடைக்கல. ஸோ நாங்களும் வந்து அதை வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ணி வந்து ஃபங்க்ஷன் வராதது வந்து எங்களுக்கும் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து அவங்களோட சிச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இதே இது வந்து இப்போ என்னோட செகண்ட் அண்ணாக்கு லீவ் கிடைக்கலன்னா என் அண்ணாவும் வந்திருக்க முடியாது, அண்ணியும் வந்திருக்க முடியாது. இப்படி வந்து நிறைய இருக்குது. எல்லாரும் வந்து அவங்கவுங்க சிச்சுவேஷன் பார்த்து தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வர முடியும். நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து வர முடியாட்டியும் ஓகே மேரேஜில் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து மேரேஜை ஹாப்பியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். நான் வந்து அதனால தான் வந்து அதுக்கு முந்தின வீடியோஸ்லையும் வந்து அண்ணி வராததை ஷேர் பண்ணல. நாங்களும் வந்து அதை ரொம்ப பெருசாக எடுக்கலை. அவங்க சிச்சுவேஷன் அப்படி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு புரிஞ்சுது. ஏன் வந்து நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த விஷயத்த வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து இதை வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து அண்ணி வரல அப்படின்னு எனக்கும் வந்து கிளாஸுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மோஸ்ட்லி உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து கிளாஸுக்கு வந்து டைம் ஆயாச்சு. நான் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.